தமிழகத்தில் மின்வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் ஒரே ஆண்டில் 20,000 கோடி ரூபாய் இழப்பு மத்திய தணிக்கைத் துறை அறிக்கையில் தகவல். சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் எச்சரிக்கை. நெல்லுக்கு மாற்றாக குறைந்த தண்ணீர் தேவைப்படும் கேழ்வரகு சாகுபடி. குறைந்த நாட்களில் அதிக லாபம் தரும் என்பதால் ராகி சாகுபடி செய்ய விவசாயிகள் ஆர்வம். கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் நடைபெற்று வரும் அகழாய்வு. முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் இரண்டாம் பாகம் கண்டுபிடிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 8,032 கன அடியாக அதிகரிப்பு. இறந்தவர்களின் உடலை விவசாய தோட்டம் வழியே எடுத்துச் செல்லும் நிலை. சுடுகாட்டு பாதைக்காக 30 ஆண்டுகளாக போராடும் மக்கள். தமிழக மின்வாரியம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளில் கடந்த ஆட்சியில் 2018-19 ஆண்டில் மட்டும் 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என மத்திய தணிக்கைத்துறை அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. தமிழக சட்டசபையில் 2017-18 மற்றும் 2018-19 ஆண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளில் மத்திய தணிக்கைத்துறை நடத்திய தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஒவ்வொரு துறையிலும் ஏற்பட்டுள்ள இழப்பு அதற்கான காரணங்கள் விவரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 75 பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளன. இவற்றின் மொத்த முதலீடு 1.97 லட்சம் கோடி ரூபாயாகும். இதில் 88.98% மின்துறை நிறுவனங்களில் உள்ள முதலீடாகும். கடந்த 2018-19 ஆண்டில் மின்துறை நிறுவனங்கள் 13,176 கோடியே 20 லட்சம் ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளன. மின்துறை அல்லாத தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம், தமிழ்நாடு கனிம நிறுவனம், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம், டைட்டில் பார்க் நிறுவனம், தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் உள்ளிட்ட 70 பொதுத்துறை நிறுவனங்கள் 2018-19 ஆண்டில் 3,789.54 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளன. இவை தவிர அரசு துறைகள் சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டது, குத்தகை வாடகையை திருத்த தவறியது, தவறான ஒப்பந்தங்களை வழங்கியது போன்றவற்றால் ஏற்பட்ட இழப்புகளும் இடம்பெற்றுள்ளன. மின்துறையில் ஏற்பட்டுள்ள இழப்புக்கு மின் கொள்முதல் மற்றும் உற்பத்தி செலவோடு பணியாளர் மற்றும் நிதி செலவினங்களின் அதிகரிப்பே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் பொதுமக்கள் செல்ல தெற்கு ரயில்வே இன்று முதல் அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் இன்று காலை முதலே சமூக இடைவெளியுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்த ரயில் பயணிகள் பயணச்சீட்டை வாங்கி பயணம் செய்து வருகின்றனர். ரயில் நிலையத்திற்கு வரும் அனைத்து பயணிகளும் கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும், கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என தெற்கு ரயில்வே பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இப்போ வந்து தென்கரையில் வந்து நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, பொதுமக்களும் பயணிக்கலான்னு. சில கட்டுப்பாடுகளும் அது வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற பெட்ரோல் விலைவாசி உயரில் தினம் வந்து தினந்தோறும் பைக்லேயும், ஏன்னா இன்னும் பஸ் ஏக்கில் பைக்கில் போய் வர்றது வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா லிட்டர் வந்து 100 ரூபான்னு வந்துச்சு. இப்போ மின்சார ரயிலில் போனால் 20 ரூபாய் 25 ரூபாயில் போயிடுவாங்க சென்னைக்கு. அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் இதே மாதிரி புறநகர் அல்லாத பகுதியில் இருக்கிற பயணிகளும் பயணிக்க எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இரண்டாம் வகுப்பு பயணிகளை அனுமதிக்கணும்னு நான் தெற்கு ரயில்வே கேட்டுக்கிறேன். உடல் நலத்தை காக்கும் மருத்துவ குணம் கொண்ட சிறுதானியமான ராகி சாகுபடி செய்ய ஓமலூர் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகள் வழங்கி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் ராகி சாகுபடி செய்வதற்கு ஏற்ற மண்வளம் உள்ளது. இங்குள்ள நன்சை புன்சை நிலங்களிலும் ராகி சாகுபடி செய்யலாம். தற்போது கோடைக்காலம் என்பதால் மானாவாரியாக ராகி சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளை ஓமலூர் வட்டார வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். பெரும்பாலான கிராமங்களில் குறுவை நெல் சாகுபடிக்கு மாற்றுப் பயிராக கேழ்வரகு சாகுபடி செய்து வருகின்றனர். இதுகுறித்து ஓமலூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கூறும்பொழுது,
நெல் சாகுபடிக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படும். ஆனால் கேழ்வரகு சாகுபடிக்கு தண்ணீர் மிகவும் குறைந்த அளவே போதுமானது. மேலும் மழையை நம்பியும் மானவரியாக நடவு செய்யலாம் என தெரிவித்தார். குறைந்த நாட்களில் அதிக லாபம் தரக்கூடிய பயிர் என்பதால் வாய்ப்புகள் உள்ள அனைத்து விவசாயிகளும் ராகி சாகுபடி செய்ய வேளாண் துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கி வருகின்றனர். ராகி சாகுபடி பரப்பளவு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கும் அதிகாரிகள் திண்டமங்கலம், தொளசம்பட்டி, ஊ மாராமங்கலம் உட்பட 3 வட்டாரங்களிலும் 10 மேற்பட்ட கிராமங்களில் ராகி சாகுபடி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். ஏற்கனவே நடவு செய்து அறுவடை செய்யப்படும் ராகியை கூடுதல் லாபத்திற்கு விற்பதற்கான நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர். அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் நடைபெற்று வரும் அகழாய்வுப் பணியில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் 2 பாகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா 2 அலை ஊரடங்கு காரணமாக அகழாய்வுப் பணிகள் கடந்த மாதம் நிறுத்தப்பட்டு ஊரடங்கு தளர்வு காரணமாக கடந்த 14 தேதி முதல் அகழாய்வுப் பணிகள் மீண்டும் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மாளிகை மேட்டில் நடைபெற்ற அகழாய்வுப் பணிகளில் ஏற்கனவே கூரை ஓடுகள், பானை ஓடுகள், இரும்பிலான ஆணிகள், சீன கலைநயமிக்க மணிகள் போன்ற பொருட்கள் கிடைத்து தொல்லியல் துறையினரால் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட அரண்மனையின் 1 பாகத்தின் சுற்றுச்சுவர் கடந்த மாதம் தென்பட்டது. தற்போது அரண்மனையின் 2 பாகமும் கண்டறியப்பட்டுள்ளது. இன்னும் சில மாதங்களில் அரண்மனையின் மற்ற பாகங்களும் சோழர்கள் காலத்து வரலாற்று அரிய பொக்கிஷங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக தொல்லியல் துறை தெரிவிக்கின்றனர். முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் மாளிகை மேடு எனும் பகுதியில்தான் அரண்மனை அமைத்திருந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. அந்த வகையில் தற்போது அரண்மனை 2 பாகம் கிடைக்கப்பெற்று இருப்பது சோழர்களின் வரலாற்று சுவடுகளை உறுதி செய்கின்றன. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்பட்ட உபரி நீரால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7500 கனடியாக வந்து கொண்டிருந்த நீர்வரத்து இன்று காலை 8032 கனடியாக அதிகரித்துள்ளது. கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை குறைந்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து குறைந்து வருகிறது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து கடந்த 21 தேதி முதல் வினாடிக்கு 10,000 கனடி உபரி நீர் காவிரியிலிருந்து திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பாதியாக குறைந்ததால் 2 அணைகளில் இருந்து வினாடிக்கு 5,000 கனடியாக நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 88.98 அடியாக உள்ளது. நீர் இருப்பு 51.49 டிஎம்சியாக உள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவான 124.80 அடியில் தற்போது நீர்மட்டம் 95.42 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 4,261 கனடி உள்ள நிலையில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் 6,136 கனடியாக உள்ளது. இதேபோல் கபினி அணையின் மொத்த கொள்ளளவான 84 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 75.67 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 2,180 கனடியாக உள்ள நிலையில் நீர் வெளியேற்றம் 3,000 கனடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. மதுரை விமான நிலையத்திலிருந்து 2 பிறகு வருகின்ற ஜூலை 1 தேதி முதல் துபாய்க்கு வாரம் 6 விமானங்கள் இயக்கப்பட உள்ளது. 2 கொரோனா அலை தாக்கத்தால் மதுரை விமான நிலையத்திலிருந்து கடந்த ஏப்ரல் மாதம் 24 தேதியிலிருந்து உள்நாட்டு சேவைகள் மட்டுமே வழங்கப்பட்டது. குறிப்பாக சென்னை மற்றும் பெங்களூர் ஆகிய பெருநகரங்களுக்கு மட்டும் தினசரி 5 முதல் 6 விமானங்கள் வரை இயக்கப்பட்டன. துபாய் மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு விமான போக்குவரத்து முற்றிலும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது தமிழகத்தில் கொரோனா தாக்கம் குறைந்து வருவதன் காரணமாக மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. விமான சேவையானது சுற்றுலா விசாவில் செல்லும் பயணிகளுக்கு ஆனது அல்ல, மாறாக ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர் விடுமுறை நாட்களில் சொந்த ஊர்களுக்கு வருகை புரிந்து தற்போது மீண்டும் பணிக்காக வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டாயம் கொரோனா தடுப்பூசி 1 டோஸாவது செலுத்தியிருக்க வேண்டும் என பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையம்பட்டி ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் நாவல் பழம் சீசன் தொடங்கியுள்ளது.
ஒரு கிலோ பழம் 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்றாலும் மருத்துவ குணம் மிக்க பழம் என்பதால் பொதுமக்கள் அதிகமாக வாங்கி செல்கின்றனர். கடந்த ஒரு வாரமாக நாவல் பழம் ஓமலூர் பகுதிக்கு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது. இங்கு விற்பனை அதிகம் என்பதால் ஆந்திர மாநிலம் குண்டூர் பகுதியிலிருந்து தினமும் ஒரு டன் நாவல் பழம் ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருகிறது. மருத்துவ குணங்கள் இருப்பதால் ஓமலூர் வழியாக செல்லும் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நூற்றுக்கணக்கான கடைகளில் தள்ளுவண்டிகளில் வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கால் வேலை இழந்த இளைஞர்கள் பெண்கள் என பலரும் தற்போது சாலை ஓரங்களில் நாவல் பழம் விற்று வருவாய் ஈட்டி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஆறுகாட்டுத்துறை கோடியக்கரை வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் போன்ற கிராமங்களில் மீன்பிடி தடை காரணமாக பைபர் படகுகளை பயன்படுத்தி வந்தனர். பழுதடைந்த விசைப்படகுகளை ஊரடங்கு தடை காரணமாக சீரமைக்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் தற்போது படகுகளை சீரமைத்து மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர். மீனவர்கள் படகுகளுக்கு சிறப்பு பூஜை நடத்தி டிராக்டர் மூலம் 30க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை கடலில் இழுத்துவிடும் பணியில் ஈடுபட்டனர். வரதமா நதி அணைப்பகுதி அருகே கொடைக்கானல் சாலையில் ஒற்றை யானை ஒன்று கடந்த சில நாட்களாக உலா வருகிறது. இரவு நேரம் உலா வரும் யானை சாலையில் நீண்ட நேரம் நிற்கிறது. இதனால் அந்த வழியே வரும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். அதேபோல் அருகில் குடியிருப்பு பகுதிகள் இருப்பதால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இளைஞர்கள் சிலர் ஒற்றை யானையை விரட்ட முயன்றபோது அது ஆக்ரோஷத்துடன் சென்றது. சாலை பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை விரட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் உள்ள எலியாஸ் கடை புல்மேட்டில் 15 யானைகள் முகாமிட்டு உள்ளன. பகல் நேரங்களிலேயே யானை கூட்டம் சாலையோரமாக சுற்றித் திரிகிறது. இந்த யானை கூட்டம் குடியிருப்பு பகுதிகளுக்கும் வந்து செல்கின்றன. இந்த நிலையில் யானை கூட்டத்தை 24 மணி நேரமும் கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை புறநகர் பகுதிகளில் பூனைகள் நாய்கள் சுற்றித் திரிகின்றன. சமீப காலமாக அடையாளம் தெரியாத கும்பல் பூனைகள் மீது கற்களை எறிந்து காயம் ஏற்படுத்தி கைகளால் சுழற்றி தரையில் அடித்து கொடூரமாக கொன்று எடுத்துச் செல்கின்றனர். இந்த சம்பவம் வீடு ஒன்றில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இவர்கள் பூனைகளை உணவுக்காக எடுத்துச் செல்கிறார்களா அல்லது உணவகங்களில் விற்பனை செய்வதற்காக கொள்கின்றனரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் இவர்களை பிடித்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் என பிராணிகள் நல ஆர்வலர்கள் மற்றும் கீழக்கரை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூரில் யானை பொட்டல் புதூர் பகுதியிலிருந்து விழாக்களில் கலந்து கொள்வதற்காக பவானி என்ற யானை குலசேகரன் பட்டினத்திற்கு வரவழைக்கப்பட்டது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு யானை சுறுசுறுப்பின்றி தொய்வுடன் காணப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். விரைந்து வந்த கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையைச் சேர்ந்த குழுவினர் யானை பவானியை பார்வையிட்டு முதற்கட்ட சிகிச்சை அளித்து வருகின்றனர். அப்போது யானையின் 4 கால்களிலும் புண்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலியிலிருந்து யானை மருத்துவம் சார்ந்த வல்லுநர் குழு குலசேகரன் பட்டினத்திற்கு வருகை தர உள்ளனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சக்கம்பை அருகே அமைந்துள்ள மேல் தர்மியா டி எஸ்டேட்டில் பெண் சிறுத்தை இறந்து கிடப்பதாக வனத்துறைக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த உதவி வன பாதுகாவலர் வனப்பணியாளர்கள் சிறுத்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த சிறுத்தை 9 மாத குட்டி எனவும் பிற வன உயிரினம் தாக்கியதில் காயம் ஏற்பட்டு இறந்துள்ளதும் பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் வாயலூர் ஏப்ரஹாம் குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ்நாடு தொழில் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கனரக தொழில் மையம் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 650 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு தொழில் முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலரும் சேர்மனுமான பங்கஜ்குமார் பன்சால், பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் செல்வம், வட்டாட்சியர் மணிகண்டன் ஆகியோர் அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனா்.
கோவை சுந்தராபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஊழியர்களுக்கும் கொரோனாவால் இறந்தவரின் உறவினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக மருத்துவமனை அளித்த புகாரின் அடிப்படையில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டது. மேலும் பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்களை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் கூடுதல் கட்டிடம் கட்டும் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுவங்கூர் பிரிவு சாலை பகுதியில் நிறைமாத கர்ப்பிணியை ஏற்றிக்கொண்டு சென்ற 108 ஆம்புலன்ஸ் வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அதில் பயணித்த கர்ப்பிணி பெண் உட்பட அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஆம்புலன்ஸில் பயணம் செய்தவர்களை மீட்ட காவல்துறையினர் அவர்களை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு கர்ப்பிணியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் தாயும் சேயும் நலமாக இருப்பதாக தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 100 ரூபாய் 98 காசுகளுக்கும் டீசல் லிட்டருக்கு 94 ரூபாய் 76 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கர்நாடகாவில் இருந்து கோவைக்கு கடத்தி வரப்பட்ட மதுபாட்டில்களை கோவை ராமநாதபுரம் போலீசார் பறிமுதல் செய்தனர். மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 12 பெட்டிகள் மதுபாட்டில்களையும் அதே பகுதியில் உள்ள மளிகை கடையில் நடத்திய சோதனையில் 5 பெட்டிகள் மதுபாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மொத்தம் 870 குவார்டர் பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் மளிகை கடையிலிருந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களையும் 1.33 லட்சம் ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்று வட்டார பகுதிகளில் வெளிமாநில மதுபானங்கள் கள்ளத்தனமாக விற்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது புக்குளம் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் மற்றும் குறுஞ்சேரியைச் சேர்ந்த மந்த்ரா ஸ்லாமை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்தபோது இருவரும் வெளிமாநில மதுபானங்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 232 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். ஓசூர் வனக்கோட்டைக்கு உட்பட்ட உரிகம் காப்புக்காட்டில் வன ஊழியர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஜோடுகரை ஏரி பகுதியில் 20 வயது மதிக்கத்தக்க கர்ப்பிணி யானை உயிரிழந்த நிலையில் கிடந்தது. இதுகுறித்து வந்த மருத்துவக்குழு ஆய்வு செய்து இறந்த பெண் யானையை பிரேத பரிசோதனை செய்தனர். யானையானது கன்று ஈன்ற முடியாமல் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. நாகப்பட்டினத்தை அடுத்து வெளிப்பாளையம் தெற்கு நல்லியான் தோட்டம் பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியில் போலீசார் சோதனை நடத்தினர். இதில் வீரையன் மற்றும் அவரது மனைவி சிந்தாமணியிடமிருந்து 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இருவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குக்கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் 16 வயது மகளை காதலிப்பதாக கூறி கடத்திச் சென்ற தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியினைச் சேர்ந்த ஆரோக்கியம் என்பவரின் மகன் லெனின் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்த 100க்கும் மேற்பட்ட கார் ஓட்டுநர்களுக்கு 5 கிலோ அரிசி மற்றும் 14 வகையான மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கலர் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட 1 ரூபாய் நோட்டுகளை வங்கி ஏடிஎம்மில் டெபாசிட் செய்ததாக கம்மங்காடு கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது உறவினர் ரவிச்சந்திரன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அலசந்தாபுரத்தை அடுத்த வெங்கடராஜபுரம் பகுதியில் சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்து கடைகளை நடத்தி வந்த கார்த்தி மற்றும் சதீஷ்குமார் ஆகியோருக்கு சொந்தமான கடைகளை வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றினர். அப்போது கடைக்காரர்களுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது.
எனினும் இரண்டு கடைகளையும் வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றினர். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து சென்னை குடிநீருக்காக 500 கன அடி தண்ணீர் கடந்த 14ஆம் தேதி திறக்கப்பட்டது. 16ஆம் தேதி தமிழக எல்லையான 0 பாயிண்டை வந்தடைந்து பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு வந்தது. இந்த நிலையில் தெலுங்கு கங்கா கால்வாயிலிருந்து பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு கலக்கும் இடத்தில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் குளித்து வருகின்றனர். சிலர் மீன்பிடித்தும் துணி துவைத்தும் வருகின்றனர். கடந்த ஓராண்டில் மட்டும் ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் மூழ்கி 40 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.